ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோன்னா, அக்டோபர் 2 கிராமசபை கூட்டம் நடைபெற இருக்குது. அதுக்கு அரசு தரப்பில் அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, அரசு சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கொரோனா, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். கிராம சபை சம்பந்தமா அரசு தரப்புலேருந்து 3 PDF அனுப்பியிருக்காங்க. அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அஜெண்டாவை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நோட் என்ன கொடுக்க விரும்புறேன்னா, இது வந்து தமிழக அளவில் தமிழக அரசு வந்து காமனா அனுப்பி இருக்கக்கூடிய அஜெண்டா. இது போக இது அஜெண்டா தான், ஆனால் உங்கள் ஊருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கலாய்வு பண்ணி மக்கள் முன்னாடி விவாதித்து எது எது தேவைங்கிறத தீர்மான நோட்டில் தீர்மானங்களை பதிவு பண்ணுங்கள். எது வேண்டாம் நினைக்கிறீங்களோ, எது செயல்படுத்தணும் எது செயல்படுத்தக்கூடாது, அதை நீங்கள் விவாதித்து தீர்மான நோட்டில் தீர்மானங்களாக நிறைவேற்றுங்க. இப்போ அரசு தரப்புலேருந்து என்ன அனுப்பியிருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். இது கொஞ்சம் லெந்தியான வீடியோ தான், பொறுமையாக பாருங்கள். அக்டோபர் 2, 2023 அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் வந்து நடத்தப்படணும். ஊராட்சியினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வார்டு சுழற்சி முறையில் நடைபெறணும். காலை 11 மணிக்கு நடைபெறணும். குறைவெண் வரம்பு இல்லாதபடி அந்த மெம்பர்ஸ் வந்து மினிமம் எவ்வளோ இருக்கணுமோ அது பார்த்துக்கொள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் இதனோட அனுப்பியிருக்காங்க. தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ள இடம், நேரம் ஆகியவற்றை மக்களுக்கு தெரியப்படுத்திருக்க வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் வந்து மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலையும் நடத்தக்கூடாது, அதாவது கோயில் வளாகத்தில் நடத்தக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பொருள் பார்வை 4 காணின் அரசாணைப்படி கிராம சபை கூட்டத்துக்கு வந்து செலவு வந்து 5000 வரைக்கும் இப்போ செலவு பண்ணிக்கலாம். மேலும் கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும். கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம செயலி ஆப் மூலமாக அப்டேட் அந்த போட்டோலாம் எடுத்து உள்ள அப்லோட் பண்ணு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது போக அஜெண்டாவை இதில் நினைச்சு அனுப்பியிருக்காங்க, அதை பார்க்க இருக்கிறோம். முதல் பொருள் வந்து கிராம ஊராட்சி நிர்வாகம் பொது நிதி செலவினம் மற்றும் திட்டப்பணிகள் குறித்து விவாதித்தல். அதாவது 1/4/2023 முதல் 30/9/2023 வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க அதனுடைய அறிக்கையை படிவு 30ல் பொதுமக்கள் முன்னாடி படித்து காமித்து ஒப்புதல் பெற வேண்டும். ரெண்டாவது வந்து அந்த பட்டியலில் என்னென்ன பணிகள் எடுக்கப்பட்டிருக்காங்க, அது என்ன நிலையில் இருக்குங்கிறத மக்கள் முன்னாடி சொல்லணும். கிராம ஊராட்சியினுடைய தணிக்கை அறிக்கை. கிராம ஊராட்சியில் கடந்த ஆண்டு தணிக்கை அறிக்கை வந்து மக்கள் முன்னாடி ஒப்புதல் வைக்கணும். அடுத்தது ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த நடவடிக்கை ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பகுதிகளில் இந்த வருடங்களில் மழை கடந்த ஆண்டு மழை கம்மியாக பொழிந்தது. மழைநீர் சேகரிப்பு குறித்து மக்கள் முன்னாடி அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது பில்டிங் புது பில்டிங் கட்டும்போது மழைநீரை பூமிகளை செலுத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணு சொல்லி ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வடகிழக்கு பருவமழை வந்து இப்போ வர இருக்குது இன்னும் ஒரு சில வாரங்களில். அதுக்கு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை மக்கள்கிட்ட விவாதித்து அதுக்கான பணிகளை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது கிராமப்பகுதிகளில் அவ்வளோ பாதிப்புகள் இருக்குது, ஆனால் நகரப்பகுதிகளில் அதிக இந்த தண்ணி போகிறக்கான, அதாவது கிராமப்பகுதிகளிலையும் ஏதாவது ஓடைகள் பாதைகளில் குப்பைகள் குளங்கள் கிடந்தால் அதை அகற்றி தண்ணி போகிறக்கு முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கொசுக்கள் இப்போ வந்து மழை பெய்யறதுனால அடுத்து வந்து கொசுக்கள் வரும். கொசுக்கள் வரதுனால நோய்கள் ஏதாவது பரவறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. தேவையில்லா பொருட்களை அதை மழைநீர் வந்து மேலே வானத்தை நோக்கி பொருட்கள் இருந்தால் அது தலையில் கழுத்தி போடணும். அப்படி நிறைய தேவையில்லா பொருட்கள் எல்லாத்தையுமே அகற்றுங்க. அங்கங்கே உங்கள் வீட்டு பகுதிகளில் சுற்றி இடங்களில் இருக்கிறத தேவையில்லா பொருட்களை அகற்றுங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பழைய டயர், தேங்காய் மட்டை, செரட்டை, டய அப்படி பாத்திரங்கள் ஏதாவது கிடந்தால் அதில் வந்து நல்ல தண்ணி வரும்போது உடனே கொசுக்கள் உருவாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் தேவையில்லா பொருட்களை அகற்றுங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொருள் 6 வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். 2023-24 வரை
இது வரைக்கும் செப்டம்பர் 30 வரைக்கும் என்னென்ன பணிகள் உருவாக்கியிருக்காங்க, அதனுடைய ஒர்க் எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க, அந்த டீட்டெயிலை மக்கள் முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே மக்கள் முன்னாடி ஒப்புதல் பெறணும். அதுபோக அனைத்து குடும்பங்களுக்கும் வேலை அட்டை வழங்கி பணி வழங்குவதை உறுதி செய்தார், அதாவது பிஏபியில் உள்ளவங்களுக்கு. அடுத்தது அவங்களுக்கு தனிநபர் தகுதியில் பணிகளை செய்து தனிநபர் சொத்து வழங்குவதை உறுதி செய்தார். அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டத்தின் கீழ் 2024-25 பணி தொகுப்பு என்னென்ன பணிகள்லாம் 2024-25 பண்ணணும் அதுக்கான இதை இப்போமே திட்டமிட சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே நம்ம வந்து அடுத்த ஒரு வருடம் கழிச்சு நம்ம ஊரில் என்னெல்லாம் தேவைப்படும் அந்த பணிகள்லாம் இப்போமே தேர்ந்தெடுங்க தயாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே என்னென்ன பணிகள் மேற்கொண்டிருக்காங்க அதையும் மக்கள் முன்னாடி விவாதிக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லா பகுதிகளையும் எந்த பாயிண்ட் வந்து எல்லா கிராமங்களும் பார்த்தாது, ஒவ்வொரு இது வந்து ஒரு யூனியன்ல ஒரு சில கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பகுதிகளில் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் விவாதிக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. தூய்மை பாரத இயக்கம், எல்லா வீட்லேயும் பாத்ரூம் அதாவது டாய்லெட் கழிப்பறை கட்டியிருக்கணும் அப்படின்னு, அதாவது முழு சுகாதார இயக்கத்தின் மூலமாக எல்லாருக்கும் கழிப்பறை பள்ளிக்கிடங்களில் அரசு கட்டிடங்களில் எல்லா இடங்களுமே அதை உறுதிப்படுத்தணும், அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது குறித்து நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக், இது கட்டாய பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும், ஆனால் தவிர்க்கிறதுக்கு கடைகளுக்கு போகும்போது முடிந்த அளவு துணிப்பைகளை எடுத்துகிட்டு போகலாம். அதன் மூலமாக நம்ம ஒரு மாதத்துக்கு 30 தடவை கடைக்கு போகிறோன்னா 30 பாலித்தீன் பை நம்ம வாங்கிட்டு வரது குறைக்கலாம். ஏதாவது தெரியாமல் ஒரு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதோ அப்படி ஒரு தடவை வாங்கின பரவாயில்ல, மெனக்கெட்டு நம்ம கடைக்கு போகும்போது மளிகை கடைக்கோ இல்லை ஏதாவது கடைக்கு போகும்போது துணி பைகளை எடுத்துக்கொண்டு போனோம்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்கலாம். அடுத்ததா உறிஞ்சிக்கொளி, இன்னும் நிறைய பாயிண்ட். ஓகே, முக்கியமான பாயிண்ட் ஜல் ஜீவன் இயக்கம், இதன் மூலமா வீடுகளுக்கு தண்ணி எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு அதிவேகத்துல எல்லா பகுதிகளும் பைப் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தண்ணி எல்லாருக்கும் ஒழுங்கா போகுதானா அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறிதான். அது என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து போர் ஆழ்துளை கிணறு பக்கத்துகளை நீர் அதாவது சிறு குட்டைகள் பண்ணை குட்டைகள் இப்படி அமைத்து நீரை வந்து பூமிக்குள்ள ரீசார்ஜ் பண்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். தடுப்பணைகள் அந்த போர் எங்கெல்லாம் இருக்கோ அதை சுற்றி நிறைய பகுதிகளில் தடுப்பணைகள் போட்டிங்கன்னா நீர் வந்து அந்த பகுதிகளில் பூமிக்குள்ள அதிகம் போகும்போது உங்களுக்கு தேவையான நீரை திரும்ப நம்ம எடுக்கலாம். உள்ள எவ்வளோ ரீசார்ஜ் பண்றோமோ திரும்ப வந்து எவ்வளோ சார்ஜ் பண்றோமோ திரும்ப ரீசார்ஜ் மூலம் நம்ம ரிட்டர்ன் பூமியிலேருந்து எடுத்துக்கலாம். தண்ணி மக்களுக்கு கண்டிப்பாக அவசியம், ஆனால் நம்ம எவ்வளோ சேமிக்கிறோமோ அவ்வளோ திரும்ப பூமியிலேருந்து எடுத்துக்கலாம். சேமிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் பண்ணலாமோ அதை நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அந்த திட்டங்களை எம்ஜிஎன்ஆர்ஜிஸ்லேயோ இல்லை எந்த ஸ்கீம்லலாம் அந்த திட்டங்களை பண்ண முடியுமோ அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை தேர்ந்தெடுங்க. தண்ணி வந்து சுத்தமாக மக்களுக்கு கொடுக்கணும், 15 நாளுக்கு ஒருக்க வந்து குடிநீர் தொட்டியை க்ளீன் பண்ணுறாங்களாங்கள உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. அந்த தேதியெல்லாம் எழுதியிருப்பாங்க, இந்த தேதியில் க்ளீன் பண்ண போகிறோம், இந்த குளோரின் அளவு கரெக்டாக இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. கலாய் கூட நீங்கள் ஆற்றில் அப்ளை பண்ணி வாங்கலாம். அதாவது எப்படின்னா அந்த டேங் என்ன க்ளீன் பண்ணுறாங்களோ அந்த இதில் நானும் அந்த கலாய்வு பண்ண விரும்புகிறேன் க்ளீன் பண்ணுறதை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணுற அன்னைக்கு உள்ள அவங்க இறங்கும்போது நீங்களும் இறங்கி உள்ள எவ்வளோ சுத்தமாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அப்படி ஒரு ரெண்டு பேர் மனு அதை அப்ளை பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கலாம் பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆர்டி கலாய்வு டியூஸ்டேல க்ளீன் பண்ணுறதை நான் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கூட திரும்ப உங்களுக்கு ஒரு டேட்டை கொடுத்து திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு அனுமதி வழங்குவாங்க. குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுங்க. தமிழ்நாடு அரசால் அரசாணையின் 220 மாதாந்திர கட்டணம் 30 குறையாமல் குடிநீர் கட்டணம் செலுத்தப்படுவதை உறுதி செய்தல், 30 ரூபாய்க்கு குறையாமல் குடிநீர் கட்டணம் வந்து பெறப்படணும். அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் குளோரின் அந்த சைடில் வந்து இப்போ குளோரின்களுக்கு முன்னாடி மேலே ஏறி போடுவாங்க, இப்போ சைடில் தண்ணி போகிற இடத்துல ஒரு வால்வு கணக்காக வச்சு அது மூலமாக உள்ள குளோரின் கலக்கிறாங்க. 100% எல்லாருக்குமே தண்ணி கொடுத்துருக்கணுங்கிறதையும் அவங்க வலியுறுத்துறாங்க. குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்ட பின் வீட்டின் குடும்பத் தலைவரின் ஆதார் எண்ணீரை பெற்று ஜல் ஜீவன் இயக்க இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம், பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் சார்ந்த பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட குறை தீர் அலுவலரை நியமித்து ஒரு அலுவலர் வந்து நியமித்திருக்காங்க, அதை பொதுமக்களுக்கு கிராம சபையில் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் மாநில அரசால் மேற்கூரை அமைக்க வழங்கப்படும் கூடுதல் தொகை பயனாளிகளுக்கு உரிய காலத்தில் வழங்குவதற்கு ஏதுவாக ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கு எஸ்என்ஐ நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கு முறைப்படி மாநில அளவில் பராமரிக்கப்படும் வங்கி கணக்கிலிருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் தயாரிக்கப்படும் பட்டியலின்படி பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக தொகை செலுத்தப்படும் என்பது குறித்து தெரிவித்து விவாதிக்க வேண்டும். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள அனைத்து வீடுகளையும் 31/12/2021 முடித்திட வேண்டியுள்ளதை பயனாளிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். இது போக சமூக தணிக்கை வந்து இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் சத்துணவு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய உர ஒழிப்பு திட்டம், பிரதமர் வீட்டு திட்டம், 15வது மத்திய குழு மானியம், இதுக்கு எந்தெந்த பீரியடு பண்ண போறாங்க, எவ்வளோ இது சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்த டேட்ல நடைபெறும், எந்த டேட்ல விடுபட்டதெல்லாம் நடைபெறும், கிராம சபை அதுக்கு எப்போ நடைபெறும், இந்த டேட்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. கிராம சபை கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை. கிராம ஊராட்சியின் 2022-23 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறணும். 13 மக்கள் திட்டமிடல் இயக்கம் பீப்பிள் பிளான் கேம்பெயின், அதாவது விபிடிபி ஜிபிடிபின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக ஒரு கிராம சபை கூட்டம் நடைபெறும். உங்கள் பகுதிகளுக்கு ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் என்னென்ன தேவைங்கிறத திரும்ப திரும்ப தீர்மானமாக எழுதிட்டே வந்தீங்கன்னா ரிமைண்டர் ஆகிட்டே இருக்கும். இந்த ஊரில் இதெல்லாம் தேவையில் இருந்துட்டுருக்கு, இது ஏற்கனவே எழுதிட்டோமே, அது செயல் இழந்துருமானா செயல் இழந்து விடாது. ஒரு முறை எழுதியாச்சுன்னா அது செயல் இழக்காது, அது அதுக்கு எதிர்த்து மறு தீர்மானம் போடுற வரைக்கும் அது செயல் இழக்காது. ஆனால் உங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் உங்கள் ஊருக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது எழுதிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் தீர்மானத்தை படித்து பார்த்தாலே உங்கள் ஊருக்கு என்ன தேவைங்கிறது தெரியும். ஏற்கனவே எழுதியிருக்க திரும்ப ஏன் எழுதணும்னு நினைக்கிறத விட ஒவ்வொரு முறையும் எழுதும் போது நம்ம ஊருக்கு இவ்வளோதான் தேவை, இப்போதைக்கு பொதுமக்கள்கிட்டருந்தும் தொலைநோக்கு நம்மளுடைய பார்வையிலும் இவ்வளோதான் தேவைங்கிறது கடைசி தீர்மானத்தை படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு ஸ்கீம் வருதுன்னா அதை மட்டும் ரீட் பண்ணி இதில் எந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணலாங்கிறத எளிதாக எடுத்துக்கொள்ள தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்கள் ஆண்டுதோறும் தயாரிக்கப்பட்டு இருப்பினும் இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் பொது மக்களின் பங்களிப்புடன் மக்கள் இயக்கமாக மாற்றிட உத்தேசித்து மத்திய மாநில அரசு பொதுமக்களுக்கான திட்டமிடல் இயக்கத்தினை அறிவித்துள்ளது. இவ்வாறு தயாரிக்கப்படும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் பல்வேறு குறைகளை ஒருங்கிணைந்து முழுமையான செயல் திட்டமாக தயாரிக்கப்பட வேண்டும். கிராம வறுமை குறைப்பு திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், மேற்படி கணக்கெடுப்பினை அடிப்படையாக கொண்டு கிராம ஊராட்சிகளில் ஏற்கனவே உள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்து கொண்டும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் விபிடிபி தயாரிப்பது தொடர்பாக விவாதித்தல். அடுத்தது 14வது பாயிண்ட், காச நோய் இல்லா கிராம ஊராட்சிக்கு அறிவிப்பு செய்தல். பொதுமக்கள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வகைகளை எடுத்துக் கொள்வதன் மூலம் ஊராட்சியில் காசு நோயை முற்றிலுமாக ஒழித்து காசு நோய் இல்லாத கிராம ஊராட்சியை மாற்றுவது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். பொருள் 15, இதர பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். நிறைய ஊர்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவுதான் விவாதிக்கணும், வேற எதுவுமே விவாதிக்கணும், வேற எதுவும் விவாதிக்க கூடாது, எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அரசு தரப்பு இந்த கிராம சபைங்கிறது மக்களுக்கு தேவையான இதங்களை விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றுவதற்கு ஒரு இடம்தான். அரசும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, வேறு எந்த பொருட்கள் இருந்தாலும் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்து கொள்ளுங்க. நீங்கள் அதாவது நிறைய கிராமங்களில் மக்கள் சொல்கிறத எழுத மாட்டாங்க, மனு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து மனு நீதி நாள் அல்ல, உங்கள் ஒருவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்குனா நீங்கள் மனு கொடுக்கலாம், அதுமே கொடுக்க தேவையில்லை, மக்கள் எல்லாரும் விவாதித்து இவங்களுக்கு வீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கணும்னு சொல்லி தீர்மானமாக ஏற்றலாம். ஆனால் நிறைய கிராமங்களில் பொது தேவைகளுக்கு கூட மனு கொடுங்க மனு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. முத முறைனா நீங்கள் மனு கொடுங்க, ஆனால் ரெண்டாம் முறை போகிறீங்கன்னா மனு தர மாட்டோம், மூணாம் முறைலாம் போகிறீங்கன்னா இது கிராம சபை கூட்டம் நாங்கள் சொல்வதை விவாதித்து இது அக்செப்ட்னா அக்செப்டுன்னு எழுதுங்க, இல்லை எதிர்ப்புனா தீர்மானிக்கப்பட்டது அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுங்க ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொல்லி எழுதுங்க. எழுதிட்டு மக்கள் சொன்னாங்க ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு எழுதுங்க, மக்கள் அதாவது சொல்கிற கருத்தை பதிவு பண்ணணும். யார் மெஜாரிட்டி இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு எழுதணும், மெஜாரிட்டி இல்லைனா ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு சொல்லி எழுதணும். ஆனால் சொல்கிற கருத்தை பதிவு பண்ணணும். தீர்மான பதிவேடு வருகை பதிவேடு ரெண்டு பதிவேடு இருக்கும், ரெண்டுலையுமே நீங்கள் கையெழுத்து, அதாவது வருகை பதிவேடில் கண்டிப்பாக கையெழுத்து போடுங்க, தீர்மான பதிவேடில் வந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா கையெழுத்து போடுங்க அவங்க எழுதுறதுல. அதுபோக இந்த வருஷம் இந்த கிராம சபை கூட்டத்துக்கு அரசு தரப்புலையும் ஒரு அழைப்புதல் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று உத்தமர் காந்தியின் பிறந்தநாள் அக்டோபர் 2 அன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் பெருந்தெல்லாம் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த கிராம வளர்ச்சி குறித்த ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்துவிட வேண்டும்,
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உரிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு கிராமசபை கூட்டம் நடத்தப்பட உள்ளது. மக்களாட்சியின் மகத்தான அமைப்பான கிராமசபை ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்ற களமாக அமைந்திட அனைவரும் பங்கெடுப்பீர். இதில் வந்து என்னென்ன திட்டங்கள் அரசு தரப்பில் எடுத்திருக்காங்க, அதில் எவ்வளோ பயனாளிகள், எவ்வளோ தொகை, அதை வந்து மக்களுக்கு பிரசுரங்களாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கிராமசபை கூட்டம் நடக்கணும்னு கொடுப்பாங்க, இந்த தடவை வந்து புதுசாக இந்த ஃபார்ம் 13 பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஃபார்ம் 13 ஒவ்வொருக்கும் எவ்வளோ வரவு வந்திருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள், என்னென்ன பயனாளிகள், எவ்வளோ ரூபா, இதை வந்து பொதுமக்களுக்கு அழைப்பிதழாக கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இது போகையும் ஒரு சில பயன் குறிப்பிட்டிருக்காங்க, அதை இன்னொரு காணொலியாக பாட்சுவாக வெளியிடுறேன். இந்த 3 PDF-களும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதான் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.